சக்தி நகர் மக்கள் நலசங்கத்தின் சார்பாக பாளையங்கோட்டை மாநகராட்சி சக்தி நகர் பூங்காவில் மரம் நடும் விழா நடைபெற்றது. சக்தி நகர் மக்கள் நலசங்கத்தின் சார்பாக பூங்காவினை சுத்தம் செய்து பராமரிப்பு பணிகள் கடந்த 15 நாட்களாக பாளை மாநகராட்சி அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக சங்க தலைவர் அரிமா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் மாநகராட்சி பாளை மண்டல உதவி செயற் பொறியாளர் உயர் திரு பைஜு அவர்கள் மற்றும் பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் உயர் திரு ஆடிவேல், உதவி ஆய்வாளர் பிரபாகர், ஸ்பெஷல் டீம் நவராஜ், தலைமை காவலர் முத்துக்குமார், சோசியல் ஹெல்பர் குழுவைச் சேர்ந்த அஜய் மற்றும் உறுப்பினர்கள் நண்பர்கள், சக்தி நகர் மக்கள் நலசங்கத்தை சேர்ந்த ராஜசேகர், சேகர், ரமேஷ், செல்வம் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சங்க செயலாளர் திரு கணேச பாண்டியன் நன்றியுரை கூறினார். விழா ஏற்பாட்டினை சங்க உறுப்பினர்கள் அனைவரும் செய்திருந்தனர். தன்வந்திரி மருத்துவமனையினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை வணக்கம். சக்தி நகர் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இந்த ஒரு இனிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாகவும் மரம் நடு விழாவாகவும் இன்று நடைபெற்று இருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி காலையில் இந்த இடத்தை நல்லா க்ளீன் பண்ணி எங்கள் சக்தி நகர் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக ஒரு நல்லபடியான ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக இந்த பார்க்கை நல்லபடியாக மக்களாக க்ளீன் பண்ண நாங்களே க்ளீன் பண்ணி எடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைப்போட நல்ல ஒரு ஒத்துழைப்போட இந்த பார்க் வந்து இன்றைக்கி புது பொலிவோடு இன்றைக்கி இருக்குது. இதை மேன்மேலும் தொடர்ந்து ஒரு பசுமை வளமாக்குவதற்காக வேண்டி இன்றைக்கி மரம் நடுவில் நம்ம ஒரு ஹெல்பர் டீம் அப்படிங்கிற சோசியல் ஹெல்பர் டீம் அப்படிங்கிற ஒரு டீம் எங்கள் சக்தி நகரில் உள்ள ஒரு அஜய் அப்படிங்கிறவர் காலேஜில் படிக்கிறாரு. தன்னார்வத்தோடு இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த விழாவையே எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக துவக்கமாக சக்தி நகர் மக்கள் நல சங்கத்திற்கும் சரி இந்த பார்க்கும் சரி நல்லபடியாக டெவலப் பண்ணலாம், இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக இதை ஒரு சிறப்பான விழாவாக நடத்துவோம் என்று நேற்று நைட்டு உட்காந்து பேசணும். இன்றைக்கி அதிகாரிகளோட ஒத்துழைப்பில் எல்லாருமே நல்ல நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த விழா இன்றைக்கி காலையில் இனிதே நடைபெற்றது. கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் என்ற முறையில் செயலாளர் உரையாடுவார்.